Hi friends, welcome to SreeVee Engineering Academy. இப்போ எல்லாத்துக்கும் எக்ஸாம்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறதுல மிகப்பெரிய டவுட்ஸு, மிகப்பெரிய சந்தேகங்கள் இருக்குது. ஓகேங்களா, ஹவு டு ப்ரிப்பேர் ஃபார் TNEBAE எக்ஸாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களோட சிலபஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்து வைக்கணும். அந்த சிலபஸை ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ரீட் பண்ணணும். அண்டு செகண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஸ்டடி மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணணும். அவங்களுக்கு உங்களோட சிலபஸுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு என்னென்ன ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இருக்குது, என்னென்ன ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வேணும், எந்தெந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எங்கேருந்து எடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு பிளான் பண்ணுங்கள். ஓகேங்களா, இந்த பிளானிங் எல்லாமே கொஞ்சம் குயிக் டைமில் பண்ணுங்கள், உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. அண்டு வந்து எல்லாம் நம்ம உங்களோட சிலபஸ் இருக்குது, அண்டு வந்து உங்களோட மெட்டீரியல் எல்லாமே சிலபஸ்க்கான மெட்டீரியல்ஸ் மேக்ஸிமம் இருக்குது அப்படின்னா, நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இன்றைக்கே இப்போவே ஸ்டார்ட் பண்ணிடுங்க, உங்களோட ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுருங்க. ஓகேங்களா, ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்ததும் உங்களோட சிலபஸ் இருக்குல்ல, சிலபஸை வந்து பார்ட் பார்ட்டாக பிரிச்சுருங்க. இந்த மாதிரி இந்த டேஸில் இவ்வளோ இவ்வளோ இது ப்ரிப்பேர் பண்ணணும், அந்த மாதிரி தனித்தனியாக பிரிக்க ஆரம்பிச்சுருங்க. பிரித்து வச்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு இவ்வளோ பார்ட்ஸ் வந்து நம்ம படிக்க ஆரம்பிக்கணும், ஒரு நாளைக்கு இவ்வளோ பார்ட்ஸ் அப்படிங்கிறத வந்து தெளிவாக வந்து நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ண ஆரம்பிச்சுருங்க. பிளான் பண்ணுங்கள், உங்களோட ஸ்டடி டைமை பிளான் பண்ணுங்கள், உங்களோட ஸ்டடி என்னென்ன படிக்க போகிறீங்க, இன்றைக்கி என்னென்ன படிக்க போகிறீங்க அப்படிங்கிறத பிளான் பண்ணுங்கள். பிளான் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அண்டு முக்கியமானது என்ன அப்படின்னா, ஒரே ஒரு டாப்பிக்கை, ஏதாவது ஒரு டாப்பிக்கை மட்டும் எடுத்துகிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஒரு நம்மளுக்கு வந்து மூணு பார்ட் இருக்குது, பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி இருக்குது. இன்றைக்கி வந்து பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா, பார்ட் ஏல கொஞ்சம் எடுத்துக்கோங்க, பார்ட் பியில் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, பார்ட் சியில் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மூணையும் சேர்த்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன, உங்களுக்கு வந்து போர் அடிக்காது, அண்டு வந்து நீங்கள் கண்டினியூஸாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இப்போ நீங்கள் ஒரே பார்ட் ஏ மட்டும் ஒரு இதை எடுத்துகிட்டு ஒரு டாப்பிக்கை இன்றைக்கி ஃபுல்லாக கவர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டயர்டாயிருவீங்க, கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் படிக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுருவீங்க. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி எடுத்துக்காமல் நீங்கள் பார்ட் பார்ட்டாக பிரிச்சுக்குங்க. இப்போ உங்களுக்கு ஒரு மணி நேரம் டைம் கிடச்சினாலும் ஹாஃப் அன் ஹவர் ரெண்டாக பிரிச்சுக்குங்க. ஃபஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் நம்ம வந்து இது ப்ரிப்பேர் பண்ணலாம், அண்டு செகண்ட் ஹாஃப் அன் ஹவர் இது ப்ரிப்பேர் பண்ணலாம். அப்படி பண்ணினீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் வந்து கான்ஃபிடென்ட்டாக கொஞ்சம் அதிகமாக ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஓகேங்களா, இப்போ ஒன் ஹவர் ஃபுல்லாக ஒரு பார்ட் மட்டும் எடுத்து வச்சிங்க அப்படின்னா ஒன் ஹவரில் நீங்கள் ப்ரிப்பேரும் பண்ண முடியாது, அண்டு வந்து உங்களோட டைமும் வேஸ்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் மூணு பார்ட்டில் உங்களுக்கு கிடைக்கிற எவ்வளோ டைம் கிடைக்கிறீங்களோ, ஒரு நாளைக்கு நிறைய சுச்சுவேஷன்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, ஜாபில் இருக்கிறவங்க ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, அண்டு ஜாப் ஃபுல் டைம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இருக்கிறீங்க, எப்படி ப்ரிப்பேர் பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்கிற டயத்தில் வந்து, ஓகேங்களா, உங்களுக்கு கிடைக்கிற டயத்தை வந்து ஸ்ப்ளிட்டப் பண்ணி எந்தெந்த டயத்துக்கு இவ்வளோ அந்த மாதிரி பிரிச்சுக்குங்க. அண்டு வந்து பிளான் பண்ணுறது வந்து எல்லாத்தையும் நம்மளோட ஹோல் செட் ஆஃப் இப்போ இருக்கிற ஹோல் சிலபஸையும் ஒரு குறிப்பிட்ட டேஸில் முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணுங்கள். ஓகேங்களா, இப்போ ஒரு 10 டேஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா 10 டேஸில் நம்மளோட ஃபுல்லாக வந்து ஒரு செட்டு வந்து நம்ம படித்து முடிச்சிடணும். நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் டைம் வந்து மறுபடியும் அகெயின் அடுத்த டைம் மறுபடியும் வந்து அதை விட கிளியராக அதை விட பெட்டராக படிக்கணும், அந்த மாதிரி வந்து பிளான் பண்ணுங்கள். அந்த மாதிரி பிளான் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நீங்கள் போர்ஷனும் க்ளோஸ் பண்ண முடியும், அண்ட் ஆல்சோ உங்களோட சிலபஸும் கவர் பண்ண முடியும், அண்டு குயிக்காகவும் நீங்கள் படித்து முடிக்க முடியும். ஓகேங்களா, இல்லை ஒரு டாபிக் எடுத்து அது ஃபுல்லாக படிக்கிறேன் அப்படின்னீங்கன்னா ஃபுல்லாக வந்து நீங்கள் எவ்வளோ நாள் எடுத்தாலும் நீங்கள் படித்து முடிக்க முடியாது. இப்போ ஒரே ஒரு மேக்ஸில் வந்து ஃபஸ்ட்டு யூனிட்டை டிட்டர்மினேஷன் மட்டும் எடுத்தீங்க அப்படின்னா 10 நாளைக்கு படிச்சிங்கனாலும் டிட்டர்மினேஷன் படிச்சுட்டே இருப்பீங்க. ஸோ அதனால் ஒரு நாளைக்கு இவ்வளோ அப்படின்னு நீங்களாக பிரிச்சுக்குங்க, நீங்களாக பிளான் பண்ணுங்கள். உங்களோட தான், நீங்களாக பிளான் பண்ணுறது தான், நீங்களாக படிக்கிறது தான், நீங்களாக ப்ரிப்பேர் பண்ணுறது தான். ஓகேங்களா, ஸோ எப்படி அப்படிங்கிறத நீங்கள் தான் பிளான் பண்ணணும். ஓகேங்களா, அண்டு வந்து உங்களுக்கு நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கிங்க. செல்ஃப் மோட்டிவேஷன் இஸ் தி பெஸ்ட்டு மோட்டிவேஷன். வேறு யார் மோட்டிவேட் பண்ணுறத விட நீங்கள் உங்களுக்கு நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கிங்க. டீமோட்டிவேட் ஆகாதீங்க எப்போவுமே. ஓகேங்களா, ஸ்டார்ட் பண்ணுங்கள், கான்ஃபிடெண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுங்கள், கான்ஃபிடெண்ட்டாக படிக்க ஆரம்பிங்க, கண்டிப்பாக நீங்கள் இந்த டைம் கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா படிங்க, ஆல் தி வெரி பெஸ்ட் டு ஆல். எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத பிளான் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணலேருந்து கண்டினியூஸாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருங்க, கண்டிப்பாக நீங்கள் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணலாம், எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.